எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே, வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்ஸா மேண்டிஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், பெங்களூருவை சேர்ந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் அப் கம்பெனியான ஆக்ஸா எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் பைக்கை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா த மேண்டிஸ். ஓகே, ஸோ இந்த ஆக்ஸா மேண்டிஸுடைய வடிவம் பற்றி பார்க்கும்பொழுது இதில் வந்துட்டு டிஜிட்டல் கன்சோல் இருக்குது, அப்புறம் எல்இடி ஹெட்லைட் டெய்லைட் இருக்குது, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்திருக்கிற மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டார், அப்புறம் இதில் வந்து லோ பேட்டரி இண்டிகேட்டர், செல்ஃப் ஷார்ட்டு, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் மூலமாகவும், பின்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் அப்சர்வரும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் மூலமாக வந்து கண்ட்ரோல் செய்யப்படுது. இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்கிற வீல்ஸ் எல்லாமே வந்து அலாய் வீல்ஸ், அப்புறம் டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர்ஸு. இந்த வண்டியுடைய இந்த ஆக்ஸா மேண்டிஸுடைய கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 175 கிலோகிராம்ஸ். ஸோ இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கும்பொழுது, இந்த ஆக்ஸா மேண்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக வந்து பவர் செய்யப்படுது. இதில் வந்து 6 லித்தியம் அயன் பேட்டரியை வந்து பேக் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது 6 பேட்டரி பேக் வந்து ஒரு அடுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய வெயிட் பேட்டரியோட வெயிட் மொத்தமே பார்த்திங்கன்னா 65 கிலோகிராம்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஸா மேண்டிஸுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய ஆக்சிலரேஷன் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 0 to 100 kilometers அடையிறது வந்து வெறும் 8 seconds வந்துட்டு ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 140 kilometers வரைக்கும் போகும். அப்புறம் இந்த வண்டியை ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா 200 kilometers வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும்னு இந்த கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை வந்து பார்க்கலாம். இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த ஆக்ஸா மேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர் சாக்கெட் மூலமாக சார்ஜ் செய்யும் பொழுது 3.5 மணி நேரத்துக்குள்ளவே வந்து இதனுடைய பேட்டரியை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக இந்த ஆக்ஸா மேண்டிஸுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஆக்ஸா மேண்டிஸுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வண்டி வந்து லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, இது வந்து இந்த அல்ட்ரா வயலட் F77 எலக்ட்ரிக் பைக் இருக்குல்ல, அதுக்கு வந்து போட்டியாக போகலான்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.